ஜெயலலிதா சீரியஸாக இருக்காங்க. சசிகலா அவர்கள் சுற்றத்து இவங்க இப்போ எல்லாமே அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. கொடநாடு இப்போ யாருமே இல்லாமல் இருக்குது. கொடநாடில் மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கணும். இந்த பணத்தை நாம் கொள்ளையடித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்தது கனகராஜுக்கு. இந்த சூழ்நிலையில் தான் கனகராஜு டூ வீலரில் அந்த சேலம் ரோட்டில் வரும்போது எதிர்க்க வந்து ஒரு லாரி அடித்து சாகிறோம். இது தற்செயலாக நடந்ததா இல்லை யாரோ கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே அப்போ வந்தது. இந்த வழக்கில் இந்த எடப்பாடியுடைய ரிலேஷன் கனகராஜ் அப்படிங்கிறவர் வரார். இதை வந்து ஏதாச்சும் ஒன்றை எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் மெயினாக திட்டம் போடுறார். அந்த திட்டத்தை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னா, சியான் வந்து இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனகராஜ் என்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தான் அதை பண்ண சொன்னார் அப்படின்னு நீ சொல்லு. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே மேத்யூ ஃபிலிப்ஸை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கும்போது அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சது. இந்த மேத்யூ ஃபிலிப்பு ஜேர்னலிசத்தை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறையா நடந்து அதில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கேரளாவில் சீஃப் செக்ரட்டரியை இவர் கூட இருக்கிற டைரக்டராக இருக்கிற ஒரு லேடி அனுப்பி அவர் கூட பழக விட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவரை மிரட்டி 2 கோடி ரூபா அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். கடைசியான மீண்டும் கைது பண்ணாங்க. இந்த மாதிரி திட்டத்திலலாம் அவங்க போய் சம்மந்தப்படுறாங்க. அப்போ அவங்கள பெயிலில் எடுத்தவங்க பூரா யாருன்னா திமுக வக்கீலுங்க. தன் மேலே வந்து குற்றமே இல்லை, எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னா, எதற்காக அவர் பதறணும், எதற்காக அவர் பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க? இந்த இப்போ நான் சொல்கிற இத்தனை விளக்கங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர் ஒரு அப்பாவி. ஸ்டாலினுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் ரொம்ப நாளாக இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. உங்களோட நீங்கள் விஜயகாந்தை சேர்த்துக்கங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடந்து அதில் தான் விஜயகாந்தை உடைச்சாங்க. யார்? சசிகலா மூலமாக. அந்த டீல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சசிகலாவுக்கும் ஸ்டாலினுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டீங்கன்னா அவர் எப்படி கைது செய்ய முடியும்? சட்டப்படி பண்ண முடியாது. ஸ்டாலின் நினைச்சாலும் பண்ண முடியாது. அதனால் வேறு எடப்பாடியை கைது செய்ய முடியாது. ஆனால் அவரை கொலை குற்றவாளி ஆகலாம். அந்த ஒப்பந்தத்திலே ஸ்டாலின் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, சசிகலாவை அதிமுக தலைமைக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகிருக்கு? இந்த கூட்டு தலைமை, ரெண்டு தலைமை, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேர் மேலேயும் வழக்க போட்டு அவங்கள அக்யூஸ்ட் ஆக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக தலைமை பொறுப்பு காலியாகும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் தமிழகம் முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடநாடு எஸ்டேட்டோட கொலை சம்பவம் தான். அதை வந்து சட்டமன்றத்தில் எழுப்பியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது வந்து எங்களுக்கு எதிரான ஒரு பழிவாங்கல் விஷயம், நடவடிக்கை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதிமுகவினர் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் பழிவாங்க நடவடிக்கை தான் செய்கிறாரா இல்லை உண்மை இதில் இருக்கா? இல்லை இல்லை, நம்ம நிச்சயமாக வந்து இது ஒரு ஸ்டாலின் எடுக்கும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடநாடு கொலையை வந்து நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். எப்போ நடந்தது, எதற்காக நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடநாடு அப்படிங்கிறது 900 ஏக்கரில் ஜெயலலிதா அவர்கள் தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். வெறும் இயற்கை சூழலில் அமைந்து உள்ளே வந்து பறவைகள், உள்ளே இருக்க போட்டிங்கு, இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் வந்து ஜெயலலிதா ஓய்வு நேரங்களில் தங்குவதற்காக அமைத்த ஒரு இடம்தான் வந்து கொடநாடு. இந்த கொடநாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அப்பல்லோவில் 2016 இருந்தபோது ஏற்கனவே ஜெயலலிதாட்ட கனகராஜுன்னு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூரத்து உறவினர். அது தூரத்து உறவினருங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா அவங்கள வந்து நம்பி அவரை வந்து பணியில் சேர்த்தாங்க. டிரைவராக இருந்து கொஞ்ச நாளில் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, ஜெயலலிதா அவர்களுக்கும் பிடிக்கலை. அதனால் ஜெயலலிதா அவர்களை அவரை பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. ஆனால் பணி நீக்கம் செஞ்சாலும் ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொஞ்ச நாள் டிரைவராக இருந்து, அதுவும் கொடநாடுக்கு ஜெயலலிதா அடிக்கடி போகிறதுனால
கொடநாடு பங்களாவில் வேலை பார்க்கும் வேலையாட்கள் அங்கு இருப்பவர்கள் எல்லோருக்கும் நன்றாக பரிச்சயமாகிவிட்டார் கனகராஜ். வேலை விட்டு போன உடனே ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஜெயலலிதா சீரியஸாக இருக்காங்க, சசிகலா அவர்கள் சுற்றத்தவங்க இப்போ எல்லாமே அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கொடநாடு இப்போ யாருமே இல்லாமல் இருக்குது, கொடநாடில் மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கணும், இந்த பணத்தை நாம் கொள்ளையடித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்தது கனகராஜுக்கு. அதை வந்து திட்டமிட்டு நடத்துகிறதுக்காக அவர் அவருடைய நண்பர் சியானுங்கிறவர், சியான்கிறவர் வந்து ஒரு கூலிப்படை, அவர் கூலிப்படையைச் சேர்ந்தவர், அவர் கேரளாவை சேர்ந்தவர், சியானோட உதவியை போய் கனகராஜ் நாடுறார். நாடி இந்த மாதிரி கொடநாடை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்கிறார். அப்போ சியானுக்கு கொடநாடு யார் இதுன்னு கூட தெரியலை. அப்போ அவர் கேட்குறாரு, யார் இதுக்கு சொந்தோன்னா ஜெயலலிதாவோடதுன்னு அவர் முடியவே முடியாதுன்ட்டார். ஜெயலலிதா வீட்டில் போய் கொள்ளையடிச்சு நம்ம மாட்ட சொல்கிறேன், முடியவே முடியாது அப்படின்ட்டு மறுத்துடுறார். யார் நம்ம அவர் சியான். அப்போ இவர் என்ன பண்ணுறார், என்ன இவர் ஒத்து வரலையே அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறார். அப்புறம் ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. ஆனால் இவருக்கு ஏற்கனவே சியானுக்கு வந்து இவர் கனகராஜ் சொன்னது, நான் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் அரசியல் திருப்பங்கள் எப்படி மாறிச்சுன்னா ஜெயலலிதா சாகுறாங்க, சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியவே முதலமைச்சராக போடுறாங்க பிப்ரவரியில். அப்போ மறுபடியும் அவருக்கு ஐடியா வருது, முதல்ல தானே சியான் முடியாதுன்னு சொன்னான், இப்போ தான் ஜெயலலிதா செத்துட்டாங்க, எடப்பாடி வந்துட்டாரு, இப்போ அவனை போய் கேட்போம்னு சொல்லி மறுபடியும் போய் என்ன கேட்குறாரு கனகராஜ் சியானை அணுகி, நீ இப்போவாச்சும் ஒத்துக்க, எங்கள் ஆளு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார், எங்கள் சொந்தக்காரரு, அதனால் நமக்கு கவலையே இல்லை, மாட்ட மாட்டோம், நீ வந்து இப்போவாச்சும் எனக்கு வந்து உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நான் ஒரு கருத்தை இப்போ இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய தூரத்து உறவினர் கனகராஜ், அதுதான் அவருக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சசிகலா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறார். அப்போ சசிகலாவுக்கு எதிராக வந்து அவர் போய் அங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சசிகலாவால் தான் உருவாக்கப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்டாங்கிறார். ஸோ இந்த இவன் வந்து கனகராஜ் மறுபடியும் சியானை போய் அணுகும்போது ஜெயலலிதா செத்துட்டதுனால சியானு கொஞ்சம் தைரியம் வந்துடுது, சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரான். அப்போ கனகராஜ் என்ன தைரியத்தில் வராருன்னா, அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலான்னு தான் வர்றார். ஆனால் எதிர்பார்க்காம செக்யூரிட்டி ஆளுங்க பழைய ஆளுங்க இல்லாமல் புது ஆளுங்களை போட்டிருந்தாங்க. அப்போ இங்கேருந்து வராரு கனகராஜ் கூட்டத்தோட, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான். அப்போ செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான்னு ஒன்று, அவங்க செக்யூரிட்டியோட தகராறு பண்ணும்போது அவனை போட்டு அடிக்கிறான். அடித்ததில் ஒருத்தன் அங்கேயே இறந்து விடுகிறான். இதுதான் முதல் இறப்பு. அங்கே சியான் குரூப் வந்து அவனை அடித்து கொடுறாங்க. இன்னொருத்தனையும் அடிச்சுறாங்க, அவன் செத்துட்டான்னு நினச்சி விட்டுடுறாங்க, ஆனால் அவங்க சாகலை. உடனே உள்ளே போய் பெட்டி இது பீரோ எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரி இங்கே எந்த பணமும் இல்லை, எந்த நகையும் இல்லை, வாட்சஸ் மட்டும் காஸ்ட்லி வாட்சஸ் நாலஞ்சு இருந்தது, சின்ன சின்னது இருந்தது, அதை மட்டும் எடுத்துட்டு ஏமாற்றத்துடன் வெளியில் வராங்க. அப்போ வெளியில் வரும்போது அந்த சியாங் வந்து இவன் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க கனகராஜ் மேலே, ஏன்னா எடுக்கிறப்ப அப்போ சொத்தை வந்து பணத்தை பங்கு போட்டுக்கிறணுன்னு தான் அவங்களுக்குள்ள உடன்பாடு, உள்ளே பணமே இல்லை. அதுதான் சியான் சொல்கிறான், அவனை நம்பி வந்தது வேஸ்ட்டாக போச்சு, ஒரு கொலை பண்ணது தான் மிச்சம், ரெண்டு கொலை பண்ணிட்டோம், இன்னொருத்தனை செத்துட்டான்னு நினைக்கிறாங்க வாட்ச்மேன், பண்ணது தான் மிச்சம்னு உன்னோட சண்டை போட்டு அவன் போயிடுறான். போனதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு போலீஸுக்கு நியூஸ் போய் வந்து பார்க்கும்போது இன்னொரு செக்யூரிட்டி அடிபட்டு கிடக்கான், ஆனால் உயிர் இருக்குது, அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனை விசாரிக்கிறாங்க. அப்புறம் கொடநாடு உள்ளே வந்து இருக்கிற வேலை பார்க்குறவங்கிட்டலாம் விசாரிக்கும்போது கனகராஜ் தான் உள்ளே வந்தாங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அப்படியே என்கொயரி பண்ணி சியான் குரூப்பை சேர்ந்த ஒரு 6-7 பேரை கைது பண்ணிடுறாங்க. உடனடியாக கைது பண்ணணுன்னா கனகராஜ் கைது பண்ணலை, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளையும் தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் கனகராஜ் 2-வீலரில் அந்த சேலம் ரோட்டில் வரும்போது எதிர்க்க வந்து ஒரு லாரி அடித்து சாகுறான். இது தற்செயலாக நடந்ததா இல்லை யாரோ கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே அப்போ வந்தது. அதனால் காவல்துறை என்ன பண்ணாங்க, எந்த லாரி அடித்ததோ அந்த லாரியை பிடிச்சி டிரைவரை பிடிச்சி அந்த ஓனரை பிடிச்சி என்கொயரி பண்ணும்போது அந்த லாரி ஓனர் லாரி டிரைவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஆக இது தற்செயலாக நடந்த விபத்துன்னு தான் விசாரணையில் தெரிய வருது. அதோடு என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு அதை முடிச்சிட்டாங்க. இது முடித்த சில நாட்களில் சியான் தன்னுடைய குழந்தை தன்னுடைய ஒய்ஃபு ரெண்டு பேரையும் வச்சுட்டு அவன் காரில் போகிறான். அவன் காரில் போகும்போது அது ஆக்சிடெண்ட் ஆகுது.
அது ஆக்சிடெண்ட் ஆன உடனே சியான் பழச்சிக்கிறான், சியான் ஒய்ஃபும் குழந்தையும் செத்து போயிடறான். இது மூணாவது டெத்து கனகராஜுக்கு அப்புறம். அதுலேயும் போலீஸு சந்தேகப்பட்டு யார் சியானை கொண்டு கொள்றதுக்கு ட்ரை பண்ணாங்களான்னு அந்த அடிபட்ட லாரி இதெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் விசாரித்து பார்க்கும்போது அதுவும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை, சாதாரணமாக கோயின்சிடென்ஸ் ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்டு மர்டர் மாதிரியே தோணுது சார். எல்லாருமே சம்பவம் இருக்கிற மாதிரி தான் காவல்துறைக்கும் தோணுச்சு. அப்போ அவங்க ஃபோன் இது பண்ணி அந்த லாரியை பிடிச்சி டிரைவரை பிடிச்சி இவங்களுக்கு எதுவும் பேக்ரவுண்டு இருக்கானெல்லாம் பிடிச்சி பார்க்கும்போது எந்த இதுவும் இல்லை, அது ஒரு தற்செயலாக நடந்ததுங்கிறதுக்கு முடிவுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இதுக்கிடையில் அங்கே கொடநாடில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்த தினேஷ்குமாருங்கிறவர் சூசைட் பண்ணிக்கிறார். அதை வேடிக்கை அதை வந்து இப்போ ஃபுல்லாக விசாரிக்கும் போது அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அதனுடைய வழி தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணாருங்கிற விஷயந்தான் வந்தது. அதையும் போலீஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணாங்க. ஆக நான்கு கொலை நடந்திருக்கு. ஒன்று வாட்ச்மேன் கொலை, அதுக்கு அடுத்தது கனகராஜ் இறந்தது, சியான் கார் ஆக்சிடெண்ட் ஆனது, தினேஷ்குமார் சூசைட் பண்ணது. இந்த நாலு கொலையும் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இது ஏதோ திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த நாலு விஷயத்தையுமே போலீஸார் பக்காவாக விசாரித்து சாட்சியங்கள் எல்லாம் விசாரித்து எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கி பக்காவாக இதை பண்ணாங்க. ஏன்னா பெரிய இடத்து விவகாரம், ஜெயலலிதா இருந்த வீடு, சசிகலாவுக்கும் அதில் இது இருக்குது, இது பெரிய இடத்து விவகாரம், இது நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால விசாரணையை காவல்துறை ரொம்ப பக்காவாக பண்ணி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எடுத்து கோர்ட்டில் போய் அந்த இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டதுனால கோர்ட்டில் போய் அந்த ஆவணங்கள் எல்லாம் பக்காவாக ஃபைல் பண்ணி முடித்தாங்க சார். ஆனால் இந்த தினேஷ்குமாரோட மர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயன்படுத்தின லுங்கி வந்து என்னுடைய அண்ணன் லுங்கி இல்லை அப்படின்னு அவங்க தங்கையே வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து உதாசீனப்படுத்தினாங்க காவல்துறைன்னு இப்போ வரைக்கும் விமர்சனம் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறது? அதாவது எப்போவுமே காவல்துறை வந்து சூசைட்லெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு தான் முடிவுக்கே வருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதை பக்கா ஹேங்கிங் அப்படின்னு கொடுத்துட்டதுனாலையும் மேலே உடல்களில் எந்தவித காயங்கள் இல்லாததுனாலையும் அது கொலை இல்லை தற்கொலைங்கிற முடிவுக்கு காவல்துறை வராங்க. இப்போ இவங்க சொல்கிற சில சந்தேகங்கள் எல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து உறுதி செய்யணும். அதை இந்த சந்தேகங்களை வந்து மருத்துவ பரிசோதனை உறுதி செய்யணும். ஏன்னா அதை போய் கோர்ட்டுக்கு போய் தண்டனை வாங்கணும்ல, அப்போ தண்டனை வாங்கும்போது வலுவான ஆதாரங்கள் இருக்கணும்ல. நீங்கள் வந்து ஒரு லுங்கி மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நீங்கள் கோர்ட்டு ஏற்றுக்காது. அதனால் காவல்துறை நீங்கள் சொன்னதிலெல்லாம் பக்காவாக, ஏன்னா இது விஐபி அவங்க வீட்டில் நடந்த ஒரு கொலை, இது வந்து தினேஷ்குமார் இது சூசைடு தற்கொலை, இதெல்லாம் பக்காவாக இது பண்ணி ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணி காவல் வந்து நீதிமன்றத்தில் இதெல்லாம் வச்சிடுறாங்க. இதுதான் ஆரம்ப கட்டத்தில் நடந்த கதை. இது எல்லாத்தையும் வச்சுக்கிறது இருந்த ஒரே ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனகராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தூரத்து உறவு, இது ஒன்று தான் அந்த இதில் இவங்க லிங்க் பண்ண யூஸ் பண்ணுறது, இது ஒன்று தான். இப்போ இது முடிஞ்சிருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒன்று நடந்தது, இன்னொரு விஷயம் இது முடிந்த ஒன்று நடந்தது. இந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல பத்திரிகையாளர், தமிழ் பத்திரிகையாளர், அவர் எப்போதுமே மிரட்டல் பண்ணி பணத்தை வாங்குறதுல பேர் ரொம்ப பேர் வாங்கினவர், பிளாக்மெயிலர்னு சொல்லுவாங்க. பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் பணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு பிளான் போடுறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அந்த பிளான் போடுறார். என்ன பிளான்னா, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். இந்த வழக்கில் இந்த எடப்பாடியுடைய ரிலேஷன் கனகராஜ் அப்படிங்கிறவர் வரார். இதை பதில் ஏதாச்சும் ஒன்றை எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் மெயினாக திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னா, சியான் வந்து எங்கே இருக்கான், கேரளாவை சேர்ந்தவன். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மேத்யூ ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் டெகல்கா அப்படிங்கிற ஒரு இதை வந்து நடத்தினார். அதில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி பங்காரு லட்சுமணன் சொல்லி பிஜேபி தலைவருக்கு பணம் கொடுக்குறத ஃபோட்டோ மாதிரி வீடியோ எடுத்து அதை பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து பிரபலமானவர். அவர் என்ன பண்ணுறாரு, மேத்யூ ஃபிலிப்பை போய் இவர் அணுகிறார். இவரும் பத்திரிகையாளர், அவரும் பத்திரிகையாளர். இப்போ அவர் ஆன்லைன் பத்திரிக்கை வச்சுருக்கார், narada.com சொல்லி ஆன்லைன் பத்திரிக்கை. அவர்கிட்ட போய் இவங்க திட்டம் போடுறாங்க, என்னென்னா, சியானை நீங்கள் ஏதாச்சும் கூப்பிட்டு
எடப்பாடி பழனிசாமியை இதில் லிங்க் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை நம்ம பண்ணலாம் முடியும் செய்ய முடியுமான்னு சொன்ன உடனே மேத்யூ ஃபிலிப்ஸ் அதை ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு சியானை வந்து கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து டெல்லியில் ஒரு லாட்ஜில் வச்சு சரி இவங்க வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது. அப்போ இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனகராஜ் என்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தான் அதை பண்ண சொன்னார் அப்படின்னு நீ சொல், உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்ட நாங்கள் இங்கே பேசிக்கிறோம் அப்படின்ட்டு அவனை சொல்கிறாங்க. அவனும் இவங்க எல்லாம் அவங்கள நான் பார்த்துக்குறோம், நாங்கள் பத்திரிக்கைக்காரவங்க வக்கீல்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க, இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி பேச்சு நடந்து அதை மேத்யூ ஃபிலிப்ஸ் ஒரு வீடியோ மாதிரி போட்டு அதை கலைஞர் டிவி எல்லா டிவிலையும் கலைஞர் டிவியில் குறிப்பாக அதை போட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு. அப்போவே இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமியை கவுத்துட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணாங்க. ஜேர்னலிஸ்ட்டு தான் பண்ணார். இதுக்கு பின்னாடி திமுக இருந்தது, அதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறையா அப்போவே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி திமுக வழக்கறிஞர்கள்லாம் இதில் வந்து நுழைஞ்சாங்க. இது மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க. இந்த ஐடியா பண்ணும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி, நான் பேர் சொல்ல விரும்பலை, மேத்யூ ஃபிலிப்புங்கிறவன் உள்ளே வரான் அந்த பிக்சரில். மேத்யூ ஃபிலிப்னா யார், இவன் ஏன் உள்ளே வரான், இதை வந்து காவல்துறையும் விசாரிக்கிறாங்க. நீங்கள் தனியார் துப்பறியும் நிறுவனம் வச்சுருக்கிறதுனால டிடெக்டிவ் வச்சுருக்க, நீங்களும் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு ஏன்ட்டு சொல்லியிருந்தார். அந்த டைமில் வந்து நான் மேத்யூ ஃபிலிப்ஸை பற்றி ஃபுல்லாக விசாரிக்கும்போது அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சது. இந்த மேத்யூ ஃபிலிப்பு ஜேர்னலிசத்தை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறையா நடந்து அதில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கேரளாவில் சீஃப் செக்ரட்டரியை இவர் கூட இருக்கிற டைரக்டராக இருக்கிற ஒரு லேடி அனுப்பி அவர் கூட பழக விட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவரை மிரட்டி 2 கோடி ரூபா அவர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு மேத்யூ ஃபிலிப்ஸ். கேரளா ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரியே இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பீகார் எம்பியை மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு. அடுத்து இதில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டிஎம்சி கட்சி எம்எல்ஏக்களை சில பேரை மிரட்டியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வழக்கு பதிவாக இருந்தது. இதுக்கான ஆதாரங்கள் அத்தனையுமே நான் கலெக்ட் பண்ணி அப்போ தான் முடிக்கும். அதுக்கப்புறம் இவர் வேலை பார்க்குற narada.com பல ஊழல்கள் நடந்து அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்கள்லாம் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து நான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரு முக்கியமான நண்பர் மூலமாக கொடுத்து அனுப்பினேன். அவர் ஐஎஸ்சில் அதை நோட்டாக போட்டார். நான் கொடுத்த அந்த புத்தனை அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். நான் அதில் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு வந்ததுனால நான் கொடுத்த அத்தனை ரிப்போர்ட்டையும் அவர் வந்து ஐஎஸ்சில் வந்து சிஎம் பண்ணி போட்டார். பழனிசாமி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுப்பாக்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இதை பேசினார், என்னை மிரட்டுறவங்க இந்த மாதிரி பல இதில் சம்மந்தப்பட்டவங்க பிளாக்மெயில் வேலை பண்ணவங்க மேத்யூ ஃபிலிப்ஸுங்கிறவரும் இவர் தான் அப்படிங்கிறத வந்து அவர் பேசினார். நானும் ஜூனியர் வருடனில் என்னுடைய பேட்டியவும் என்னுடைய ஃபோட்டோவே போட்டு இவர் எப்படி எப்படி பிளாக்மெயில் பண்ணார் என்னென்ன இதில் நடந்ததுங்கிறத விவரமாக நான் பேட்டியாக கொடுத்துருந்தேன். இவ்வளவும் நடந்தது. மேத்யூ ஃபிலிப்ஸும் இங்கே வரும்போது ஜூனியர் மற்றவங்கள்லாம் கேட்டாங்க, உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன்னு சொல்லி ஓடினவர் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கமே வரல. இந்த பிரச்சனை அதோடு முடிந்தது. நீங்கள் இப்போ கூட அந்த தேதியிட்ட ஜூனியர் வருடன் எடுத்து பார்த்தால் என்னுடைய பேட்டி வந்து பக்காவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து இடையில அரசியலாக்கவே அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அரசியலாக்கவே இது ஒரு பெரிய திட்டம் திட்டினாங்க. அது இதாகலை. அதுக்கப்புறம் சியானை மீண்டும் கைது பண்ணாங்க. இந்த மாதிரி திட்டத்திலலாம் அவங்க போய் சம்மந்தப்படுறான். அப்போ அவங்கள பெயிலில் எடுத்தவங்க பூரா யாருன்னா திமுக வக்கீலுகள். அதை வந்து எக்மோர்லாம் இதெல்லாம் வந்தது, அது விஷயங்கள்லாம் வந்தது. தன் மேலே வந்து குற்றமே இல்லை, எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னா எதற்காக அவர் பதறணும், எதற்காக அவர் பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி எப்படி பார்க்கணும்? இந்த இப்போ நான் சொல்கிற இத்தனை விளக்கங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர் ஒரு அப்பாவி, அதாவது மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை. இந்த இப்போ இவங்க திமுக அரசியல்வாதி மற்றவங்கள மாதிரி இல்லை. அவர் வந்து ஒரு அப்பாவி. அதனால தான் நான் வந்து அவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்கு என்ன இருக்குது, பதவியில் இல்லை. இப்போ அவரை நான் பார்த்தது கூட இல்லை. நான் நாட்டில் உண்மைன்னு ஒன்று இருக்குது. அதை சொல்ல எதிர்கட்சி தலைவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், நீங்கள் இப்படி சொல்கிறத எப்படி பொதுமக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போதைக்கு இப்போ இது தெரியல. அவர் ரெகுலர் அரசியல்வாதி, இந்த கருணாநிதி, ஸ்டாலின், இந்த மாதிரி ஈவன் ஜெயலலிதா கூட இதெல்லாம் ஃபேஸ் பண்ண அந்த மாதிரி ஒரு தலைவர் இல்லை.
அதனால் அவர் பதறுறார். ஏன் பதறுறாருனா, ஒரு குற்றத்தில் வந்து ஒருத்தரை சேர்க்கறதுங்கிறது ஆளுங்கட்சி நினைச்சா எப்படி வேணாலும் சேர்த்துடலாம். இப்போ சியான்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா நான் காவல்துறையில் இருந்தேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியை விட்டு வெளியில் வரும்போதே ஏன் மேலேயே ஒரு வழக்கு போட்டாங்க. இதே திமுக வந்து ஏன் மேலேயே ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. ஒரு கொலை வழக்கில் என்னையே சேர்த்தாங்க. அதாவது ஒரு குற்றவாளி வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு என்கிட்ட வந்து சொல்லும்போது, பெயில் கேட்கும்போது, ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்கும்போது, அவனை கையும் கலவமாக பிடிச்சி காவல்துறையிட்ட கொடுத்தேன். திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, எண்ணியை பிடிச்சி எண்ணியவே கொலை வழக்கில் கொண்டு வந்து அந்த செத்தவங்க ரத்தத்தெல்லாம் என் சட்டையில் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இது தமிழ்நாட்டில் 2009 நடந்தது. சுப்ரீம் கோர்ட் வர போய் இதெல்லாம் ஆதாரம் இருக்குது. திமுக ஆட்சியில் இருந்தால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாச்சு இந்த இதில். ஏற்கனவே அடிஷ்னல் குற்றப்பத்திரிக்கை, கூடுதல் குற்றப்பத்திரிக்கை ஒன்று உருவாக்குறாங்க. சியானை போய் கூப்பிட்றாங்க. சியான்ட்டவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கனகராஜ் தான் வந்து என்கிட்ட சொன்னான், எடப்பாடி தான் அதை பண்ண சொன்னார்னு சொன்னான்னு நீ சொல்லு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. வாங்கி எடப்பாடி பழனிசாமி இதில் கொண்டாந்து அக்யூஸ்டாக சேர்க்குறாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது. எதுக்கு எப்படி சேர்க்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவரை இது பண்ணோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதாவது ஸ்டாலினுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் ரொம்ப நாளாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிங்கிறது முடிவாகி போச்சு. 15 சீட்டு எம்எல்ஏ, ஒரு எம்பி சீட் முடிவாகி போச்சு. அந்த டைமில் தான் சசிகலா அவர்களோட ஸ்டாலின் போய் அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்துக்கும் ஸ்டாலினுக்கும் பிடிக்காது. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் இது நடக்கும்போது ரெண்டு பேத்துக்கு மோதல் வந்துருச்சு. விஜயகாந்த் இவங்க பேச கேட்க மாட்டார். ஆனால் சசிகலாவுக்கு மிக நெருக்கம் பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்தை எப்படியாச்சும் அதிமுகலேருந்து வெளியில் கொண்டு வரணும், அதுதான் ஸ்டாலின் ஐடியா. அதுக்கு தான் சசிகலாட்டை அவர் இது போடுறாரு, டீல் போடுறாரு. அவங்கள அதிமுக கூட்டணி விட்டு வெளில கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு டீல். அதுக்கு சில பரிமாற்றங்கள்லாம் பேசினாங்க. ரெண்டாவது, உங்கள் தினகரன் கட்சி இந்த எலெக்ஷனில் நின்று ஓட்டை பிரிக்கணும், உங்களோட நீங்கள் விஜயகாந்தை சேர்த்துக்கங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம்னு மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடந்து அதில் தான் விஜயகாந்தை உடைச்சாங்க. யார், சசிகலா மூலமாக. அந்த டீல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சசிகலாவுக்கும் ஸ்டாலினுக்கு இருந்தது. இப்போ அதனால தான் அதுக்கு பதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் பெருசாக்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு இன்றைக்கு வர ஸ்டாலின் வாயை திறக்கலை. ஏன் திறக்கலைன்னா, இந்த ஒப்பந்தம். இப்போ அந்த ஒப்பந்தத்திலே ஸ்டாலின் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, சசிகலாவை அதிமுக தலைமைக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகிருக்கு, இந்த கூட்டு தலைமை ரெண்டு தலைமை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு போட்டு அவங்கள அக்யூஸ்ட் ஆக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தலைமை பொறுப்பு காலியாகும். சசிகலா உள்ளே வர்றதுக்கு இது வழிவகுக்கும். இதுதான் டீல். வருங்காலத்தில் நீங்கள் இந்த டீலை பார்க்க போகிறீங்க. அரசியல்வாதிகள் இடையில் நடக்கக்கூடிய டீல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. மனசாட்சிக்கு இது உறவு நம்மளே நம்ப முடியாது. அந்த மாதிரி டீல் தான் நடக்கும். அப்படி நடந்த ஒரு டீலு தான் இந்த டீல். இப்போ இந்த டீலுக்காக சசிகலாவை தலைமை பதவிக்கு கொண்டு வருவதற்காக இவங்க ரெண்டு பேர்த்தையும் கவுத்தி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு இனி பாருங்கள். அடுத்து ஓபிஎஸ் மேலேயும் வழக்கு கொண்டு வருவாங்க. ஓபிஎஸ் ஒரு கேஸில் அக்யூஸ்ட் ஆக்குவாங்க. அக்யூஸ்ட் ஆக்கி அதிமுக தலைமை விட்டு இவங்க வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை வரும். இதுக்கான அரசியல் சதுரங்க ஆட்டம்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது எந்த அரசியல் கதையோடையோ அரசியல் நோக்கத்தோடையோ எதுவும் சொல்லலை. ஏன்னா ஓபிஎஸ்ஸோ இந்த இபிஎஸ்ஸோ அவங்களால எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை, அவங்களால எதுவும் எனக்கு ஆகப்போகிறது இல்லை. அவங்கள இப்போ தன்னை காப்பாற்றிக்கிறவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நார்மல் அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை, அவங்க சாதாரண அரசியல்வாதிகள். இந்த மாதிரி தில்லு முள்ளு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் உண்மை நடந்தது என்னங்கிறத தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை இவ்வளோ ஓப்பனாக எனக்கு யார் என்ன வந்து போயிட்டாலும் சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தில் தான் நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் சார். அப்போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் சொல்லாத மாதிரி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அஜெண்டா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறதா கருத முடியுது. அப்போ கண்டிப்பாக இபிஎஸ் கைது செய்யப்படுவாரா சார்? இல்லை, சார்ஜ் ஷீட்டு ஏன்னா ஸ்டாலினுக்கே தெரியாது சட்ட விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயம் அவர் அவங்க இப்போ வழக்கில் கூப்பிட்டு கேட்டால் தான் அவருக்கே புரியும். குற்றப்பத்திரிக்கைங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கைதுங்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் யாரையும் கைது செய்ய முடியாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கைதுங்கிறது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் முறையே சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஆதாரங்களை அழிக்கக்கூடாதுன்னு தான். இப்போ நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டீங்கன்னா அவர் எப்படி கைது செய்ய முடியும்? சட்டப்படி பண்ண முடியாது. ஸ்டாலின் நினைச்சாலும் பண்ண முடியாது. அதனால் எடப்பாடியை கைது செய்ய முடியாது. ஆனால்
அவரை கொலை குற்றவாளி ஆகலாம், அந்த ஆக்கக்கூடிய எல்லா வல்லமையும் திமுகவுக்கு தெரியும். கடந்த காலங்களில் இது மாதிரி பல வழக்குகளை பல பேர் மேலே போட்டிருக்காங்க. அதனால் நிச்சயம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சியான்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு, ஏன்னா கோர்ட்டில் ஏற்கனவே இதாக இருக்குது. இப்போ இந்த இவங்களெல்லாம் வந்து இப்போ இதுக்கு டிஎம்கே வக்கீல்கள் தான் இப்போ இதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய சதித்திட்டம் உருவாகிறது. எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி இதில் போடணும், ஏன் போடணும்? அப்போ தானே சசிகலா உள்ள வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சார் ஸ்டாலினுக்கு. அதாவது கருணாநிதி அவர்கள் இறங்கும் போது அவரை இங்கே புதைப்பதற்கு மிகப்பெரிய உதவியை அண்டர் கிரவுண்டில் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இதே ஸ்டாலினோ இதே கருணாநிதியோ முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா செத்துருந்தா அவங்களுக்கு பீச்சில் சமாதியோ கொடுத்துருப்பாங்களா பெருந்தன்மையாக? ஆக மற்றவர்களுக்கு அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இல்லாத போது கருணாநிதிக்கு அங்கே சமாதி வைக்கணும்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி கொல்லப்புறத்தில் போய் உதவி செஞ்சார். மிகப்பெரிய துரோகம். அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய துரோகம் அந்த சமாதி அங்கே கொண்டு வந்தது. நிறையா பிளான் பண்ணாங்க. அதாவது அன்றைக்கே ஆர்டர் அடித்து அன்னைக்கே கையில் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாமல் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சார். அதனால் இவருக்கு வந்து இந்த தண்டனைங்கிறது நிச்சயம் தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு. ஸ்டாலினுக்கு எந்த வகையில் வந்து சசிகலா வந்து அதிமுக தலைமையேற்பதனால ஒரு பலன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது சசிகலா அவர்கள் தான் அவர்களால் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலேயே இருக்கார். அன்னைக்கு விஜயகாந்தை உடைக்காம தினகரனை அமமுகவை தனியாக நிற்காம இருந்திருந்த அதிமுக தோத்துரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு விழுந்த அந்த 3% அந்த ஓட்டு வந்து இவங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அதிமுக ஓட்டு தான் விஜயகாந்த் இது. அது அந்த கூட்டணியை விரும்பாமல் தான் அது 3% விழுந்தது. அந்த கூட்டணியை இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிக சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கும். இப்போவே அவங்க 75 சீட்டு ஜெயித்தாங்க. அந்த வாக்குகளும் வந்திருந்தால் அவங்க நெருக்கி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய உதவியை பணம் கொடுத்து தான், எல்லா அரசியல்வாதிகளுக்கு பணம் தான் எல்லாமே அடிப்படை விஷயம். அதுக்காகத்தான் இவங்ககிட்ட சசிகலாட்ட பேரம் நடந்தது. அப்போ பேரம் நடக்கும்போது இப்போ இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, சசிகலாவுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்குது, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதிமுகவுக்கு தலைமை தாங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அதிமுகவோட சக்தி பெருமளவில் குறையும். அதே இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது மக்கள் மத்தியில். அவர் ஆட்சி இருக்கும்போது நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு விழுவக்கூடிய ஓட்டு சதவீதம் அதிமுகவுக்கு தலைமை இருந்தால் கூடும். அதே இது சசிகலாவுக்கு வந்தால் அது அந்த ஓட்டு சதவீதம் மிகவும் குறையும். ஒரு வீக் லீடர்ஷிப் அதிமுகவுக்கு உருவாகணும். ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டீலு, பண டீலு, இந்த டீலு எல்லாமே நடந்திருக்கு. இதுக்காக இவர்கள் இருவரும் போடும் ஒரு சதி திட்டம் தான் இந்த நாடகம். அதிமுகவை இவர் வந்து சசிகலாவை அதிமுக தலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக இவங்களை பலிகடா ஆக்கிறார். ஏன்னா நீங்கள் எல்லா வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலினுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ஸ்டாலினை பற்றி எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, அவங்கள பற்றி எதுவும் எதிர்ப்பாக பேசலை. எதிர்கட்சிங்கிற முறையில் எத்தனையோ போராட்டங்களை பண்ணியிருக்கலாம். ரொம்ப அமைதியாக சார், 100 நாள் வந்து ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த 100 நாள் வேதனையாக இருந்ததுங்கிறத குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய உங்களை இப்போ போட போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாயை திறந்தாங்களா? பட்ஜெட்டில் பல திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இப்போ சொன்ன திட்டத்தையே திருப்பி கொண்டு வந்தாங்க. அதை கூட அவங்க பேசலை. ஸ்டாலினுக்கு எதிராக எதையுமே வாயவே திறக்காமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ தான் என்ன திறக்கிறாரு, நம்மளை பலிகடை ஆக்குறாங்க. அதுதான் அவங்க கூட பிறந்த குணமாச்சே. திமுகவுக்கு வந்து கூட பிறந்த குணம் அந்த மாதிரி அரசியலில் எது வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்காலம் எப்படி சார் இருக்க போகுது? இல்லை, என்றைக்குமே சூழ்ச்சி வரலாதுங்க. சூழ்ச்சி பெருசாக எம்ஜிஆருக்கு எதிராக கருணாநிதி எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணார். கடைசி எங்கே வந்து நின்னது? தப்பு செய்யாதவங்க வந்து நிச்சயம் இறுதியில் வந்து நிச்சயம் அவங்க வந்து தப்பிச்சிடுவாங்க. அதனால் இப்போ இவங்க இதை போட்டு தமிழ்நாட்டு மக்களை குழப்பி ஒரு வீக் ஆப்போசிஷனை உருவாக்கணுங்கிறதுக்காக சதி திட்டம் தீட்டாங்க. அது நிச்சயம் நடக்கவே நடக்காது. இதில் பாஜக வீரர்களுக்கோ அல்லது பாஜக சார்ந்த பாஜக இந்த மாதிரி இதில் அவங்க பாஜக வந்து இந்த மாதிரி இதில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா பாஜக பேச்ச ஸ்டாலின் கேட்கறதா இருந்தால் அவங்க அவங்ககிட்ட வந்து சொல்லுவோம். இல்லை சார், ஏன்னா இப்போ வேலுமணி தொடர்பான இஷ்யூஸ் வரும்போது கூட அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து பாஜக எடுத்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் வரும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாடு தானே பாஜக எடுப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு சட்டசபையிலேயே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பழிவாங்கும் நடவடிக்கை.
வேணுனே இதில் கொண்டு வர்றாங்க. ஏன்னா கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு, கேஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னொரு குற்றப்பத்திரிகையை போட்டு உள்ளே இழுக்கிறாங்கன்னா இதை பக்காவாக இது. ஏன்னா முதல்ல இந்த ஜேர்னலிஸ்ட்டு சொன்னேன், அவங்க சதித்திட்டம் பண்ணும்போதே அதில் ஸ்டாலினுக்கு ரோல் இருந்தது. ஸ்டாலின்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த பத்திரிகையாளர் வந்து எல்லா இதுவும் பண்ணார். அப்போ அந்த பேட்டியில் நானே சொல்லியிருக்கேன், ஜூனியரோட பேட்டியில் அப்போவே இந்த வேலை தான் பண்ணாங்க. ஏன்னா இவங்க என்ன வேலை பண்ணுவாங்கிறது எனக்கு சரித்திரம் நல்லா தெரியும். இவங்க திமுகவில் என்னென்ன பண்ணுவாங்க, ஆட்சியில் இருந்தால் என்ன எல்லாத்தையும் நான் ஆரம்பத்தில் 1967 தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ப்ரெஸ் கட்டிங்கெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்ன நடந்தது, இப்போ அண்ணா என்ன பண்ணார், கருணாநிதி என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி இவங்க ஸ்டாலின் என்ன பண்ணுவார், எல்லா விஷயங்களும் எனக்கு ஆதாரங்களுடன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதுதான் விஷயம், நடந்த விஷயம் இது. இது பொதுமக்களுக்கு உண்மை நிலை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கோம். இதை சொல்லி நான் சொன்ன இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ தெரியாது. ஏன்னா அவருடைய பேட்டி பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தில் அவர் பாவம் மெயின் மெயின் பாயிண்ட் எதையுமே பேசாமல் மற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்ல தெரியலையா என்னன்னு தெரியல. அது இதுதான் விஷயம். இது யாருக்காகவும் சாதகமாகவோ பாதகமாகவோ சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நிச்சயமாக சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.